ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இரண்டாம் வகுப்புல முதல் இரண்டு பருவத்தையும் வெற்றிகரமா முடிச்சுட்டு மூன்றாவது பருவத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் குட்டீஸ். குட்டீஸ், இந்த மூன்றாவது பருவத்தையும் நாம இணைய வழி மூலமா சுலபமா படிச்சிடலாம். ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க கவனமா பாருங்க. இதில் வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் உங்கள் புத்தகத்தில் நீங்களும் செய்து பாருங்க, படித்து மகிழுங்க. வாங்க நாம ஜாலியாக படிக்கலாம். முதல் பக்கத்தை எடுத்துக்கங்க. இந்த முதல் பக்கத்தில் நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? வாங்க படங்களை பார்ப்போம், கதையை சொல்லி மகிழ்வோம். ஒரு நாள் குட்டி எலி தன்னோட அம்மா எலியோடு சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அது வேக வேகமாக இங்கும் அங்குமா ஓடிட்டு இருந்தது. அம்மா எலி சொல்லிச்சு குட்டி எலிக்கிட்ட, நீ என்னை விட்டுட்டு தூரமாக போகாத, எங்கேயாவது தவறி விழுந்துருவ அப்படின்னு சொல்லிச்சு. ஆனாலும் குட்டி எலிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை, இங்கும் அங்குமா ஓடிட்டு இருந்தது. அந்த குட்டி எலி ஓடி விளையாடிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு பெரிய பானை இருந்துச்சு. அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குட்டி எலிக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அந்த பானையில் வேக வேகமாக ஏறிச்சு. ஏறிட்டு எட்டி பார்க்கும்போது தவறி பானைக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த பானையில் நிறைய தண்ணி இருந்தது. குட்டி எலியால் அந்த தண்ணியில் நீந்தி மேலே வர முடியல. அம்மா எலிக்கிட்ட உதவி கேட்டுச்சு. அம்மா, அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுத்தது. உடனே அம்மா எலி ஓடி வந்து எப்படி பார்க்குது பாருங்களேன், அம்மா பேச்சை கேட்காம ஓடிச்சு இல்லையா அந்த குட்டி எலி, இப்போ தண்ணிக்குள்ளே தவறி விழுந்துருச்சு. பாருங்கள் குட்டீஸ், நீங்களும் அம்மா பேச்சை கேட்கணும், அம்மா சொல்கிறபடி தான் நடக்கணும். இல்லைனா இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஆபத்து வரும் இல்லையா? குட்டீஸ், அம்மா எலி குட்டி எலியை எப்படி காப்பாத்துச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் குட்டீஸ், கீழே மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் படத்தில் பாருங்கள், ஒவ்வொரு கற்களாக எலி வந்து பானைக்குள்ளே போடுது. கற்கள் மேலே வரைக்கும் வந்துருச்சுன்னா எலிக்குட்டி வந்து அந்த கற்கள் மேலே ஏறி வெளியில் வந்துடலாம் இல்லையா? இரண்டாவது படத்தை பாருங்களேன், அம்மா எலி பானையை வெளிப்புறத்துலேருந்து உடைக்குது இல்லையா? உடைச்ச உடனே பானைக்குள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் போயிடும், குட்டி எலி அழகாக மேலே வந்துடும். மூன்றாவது படத்தை பாருங்களேன், அம்மா எலி தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பானையை வேக வேகமாக கவிழ்த்துது. பானையை கவிழ்த்த உடனே உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடுது, குட்டி எலி வேகமாக ஓடி வந்து தப்பிச்சுக்குது இல்லையா? இப்போ இந்த மூன்றில் அம்மா எலி குட்டி எலியை எப்படி காப்பாத்துச்சு? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கட்டத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்க. என்ன குட்டீஸ், தேர்வு செய்துட்டீங்களா? குட்டீஸ், இந்த மூன்று வழிகளையும் தவிர நான்காவது ஒரு வழியும் இருக்கு. அது என்ன வழி தெரியுமா? அம்மா எலி நீளமான குச்சியை அந்த தண்ணி பானைக்குள்ளே போட்டுச்சுன்னா அந்த குச்சி வழியாகவே ஏறி குட்டி எலி தப்பிக்கலாம் இல்லையா? அதுவும் ரொம்ப சுலபமான முறையாக இருக்கும் இல்லையா குட்டீஸ்? இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குட்டீஸ். இப்போ பாருங்கள், அம்மா எலியும் குட்டி எலியும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கிறாங்க. ஓகே குட்டீஸ், நாம் அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களையும் பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.